கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 13. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 119:66. கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவரும் தாங்கள் முழு அபிவிருத்தி அடைந்துவிட்டதாக சொல்ல முடியாது. தேவனுடைய நீதியும் அன்பையும் நியாயத்தையும் குறித்து எனக்கு போதனை செய்ய வேண்டியதில்லை என யாரும் சொல்ல முடியாது. ஆனால் என் சகோதரருக்கு அந்த போதனைகள் அவசியம் என்று சிலர் சொல்லக்கூடும். நாம் அவ்வாறு சொல்லாமல் மற்ற சகோதரிடத்தில் தவறு இருக்கிறது என்று சொல்வதை விட என்னிடத்திலே தவறு உண்டென்று எண்ணுவதே ஆவிக்குரிய சகோதரனின் அடிப்படை சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தவறே செய்வார்களானாலும் அந்த சகோதரன் தவறு செய்வதாக தோன்றுகிறது, அவருக்காக நான் வருந்துகிறேன். ஒருவேளை அது தவறு என்று அவர் அறியாமல் இருக்கக்கூடும். ஒருவேளை நானே தவறாக எண்ணிருக்கக்கூடும். நான் சிந்திக்கிறபடி அவர் சிந்தித்திருந்தால் வேறு விதமாய் செய்திருப்பார். எனவே நான் அவரின் நியாயத்திற்காமல் சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய தவறாத நீதியால் நியாயத்தீர்ப்பாராக. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:5 என்பதே. ஆமென்.